சில குட்டீஸ் நாம இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். இது வந்து நான் மேம் வந்து சின்ன வயசுல இருக்க சொல்ல எங்க மேம் எனக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு. ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு உங்க மம்மி தான் உங்களுக்கு பாதி ஹெல்ப் பண்ணணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மம்மி டெய்லி சமையல் செய்வாங்க இல்லையா, அந்த வெங்காயத்தை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஒரு லோட்டஸ் செய்ய போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, மேம் வந்து இந்த வெங்காயம் எடுத்து இங்க கட் பண்ணிருக்க. இப்படி கட் பண்ண சொல்ல உள்ள வட்ட வட்டமா வட்ட வட்டமா தெரியுதா? இப்ப பாருங்க, இந்த வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த வெங்காயம் இங்கே இந்த வெங்காயத்தில் பாருங்க, ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப தெரியல, ஒரு ரெண்டு ரவுண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆனியன் எடுக்கக்கூடாது. இதோ இப்படி பார்த்தீங்கன்னா வட்ட வட்டமாக வட்ட வட்டமாக வந்து உங்களுக்கு தெரியணும் நல்லா. இந்த மாதிரி ஆனியனில் தான் வந்து ரொம்ப அழகாக வந்து லோட்டஸ் வரும். ஓகேவா சில குட்டீஸ்? நம்ம இப்போ வந்து இந்த சைடையும் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் மேம் கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு தோலை வந்து கை நல்லா எடுத்துடலாம். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துடலாம். மம்மி தான் வந்து இதை செய்யணும், நீங்கள் ட்ரை பண்ணவே கூடாது இதெல்லாம். ஏன்னா மேம் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, நம்மளுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். நீங்கள் கட் பண்ணுறது கத்திலெல்லாம் வந்து விளையாடக்கூடாது, கையெல்லாம் கட் பண்ணிக்கும், அப்புறம் ரத்தம் வரும். அதனால எப்போவுமே மேம் சொல்கிறதையும் அம்மா சொல்கிறதையும் கேட்கணும். ஓகேவா சில குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாதியை வந்து அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. அதாவது கட் பண்ணுறது, இந்த தோல் உரிக்கிறது, இதெல்லாம் வந்து மம்மி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. மீதியை வந்து நீங்கள் செய்யுங்க. நான் மேம் எங்கேருந்து நீங்கள் செய்யணும்னு சொல்கிறனோ அந்த இடத்துலருந்து நீங்கள் செய்யணும். ஓகேவா? இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த தோலை கூட நீங்கள் உரிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி உங்களுக்கு உரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா மம்மியே உரிக்க கொடுக்க சொல்லுங்கள், அம்மாவையே. ஓகே சில குட்டீஸ், நல்லா தோல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, உங்க மம்மி தான் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், அம்மா தான் செஞ்சு கொடுக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுவை பாதியாக கட் பண்ணிடாம இந்த அளவுக்கு கரெக்டாக கவனிங்க. இது பாருங்க, இவ்வளோதான், நான் பாதியாக கட் பண்ணலை. இந்த இங்கேருந்து ஒரு இன்ச்சு வர வரைக்கும் நான் நிறுத்திட்டேன் பாருங்க, பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடு இப்படி கட் பண்ணால் 4 பீசஸ் ஆயிடுச்சு இல்லையா, 4 பக்கமாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு இப்படி, அதுக்கப்புறம் இந்த பாதி இருக்கு இல்லையா, இதை இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு அம்மாவுக்கு தெரியும், அம்மாவை கரெக்டாக பாதியாக கட் பண்ணிடாமல் இப்போ பாருங்கள் முழு வெங்காயமாக அப்படியே இருக்குது. 8 பீஸ் ஆயிருக்கு பாருங்கள். அது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாகங்களாக வந்துருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் கையில் மம்மியை இதை கொடுத்துட சொல்லுங்கள். அம்மா கிட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டு இப்படி ஒன்று ஒன்றா எடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் இப்படி ஒன்று ஒன்றா. அதனால தான் மேம் சொன்னேன், இந்த மாதிரி வட்ட வட்டமாக இருக்கிற வெங்காயத்தை எடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பிரித்து விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு தாமரைப்பூ கிடச்சிரும். ஓகேவா சில குட்டீஸ், இதை நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். குச்சி நடுவில் எடுத்துட்டு இந்த மாதிரி அழகாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்படி உங்களுக்கு ஒன்று ஒன்றா பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மொத்தமாக கட் பண்ணிட்டீங்கன்னா தாமரைப்பூ வராது, அதனால் அம்மா உங்களுக்கு அழகாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இதை பாருங்கள் வந்துச்சா? இதை பாருங்கள், இப்படி பிரித்து விட்டிங்கன்னா இன்னும் அழகாக வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஒரு பிளேட் எடுத்தோ இல்லை தரையிலையோ நீங்கள் வச்சுட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகான தாமரைப்பூ ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா சில குட்டீஸ்?